ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். கொரியன் ஹாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம், ஹாட் பாட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா, ஹாட் பாட் அப்படின்னா வந்து சுட சுட இந்த மாதிரி சூப் வந்து நம்ம டேபிளில் வச்சு நம்மளுக்கு வேணுங்கிறத அதில் போட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த சூப் வந்து நாங்கள் சாப்பிட்டப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் அந்த வீடியோ கூட சொல்லியிருந்தேன் வந்து அந்த சூப் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு இந்த சூப்போட ரெடிமேட் மிக்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது. அது பார்த்தப்போ ஓகே, நம்ம வாங்கிட்டு போய் நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து அதை ட்ரை பண்ணேன். ஸோ இதுதான் அந்த பேக்கெட்டு. ஆக்சுவலி வந்து இது நான் 2 பேக்கெட் வாங்கினேன். இதில் வந்து ஒரு சைடு ஆரேஞ்ச் கலர் இருக்கும் ஸ்பைசி, இன்னொரு சைடு வந்து ஒயிட் இருக்கும் மைல்டு ஸ்பைசி. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஆரேஞ்சு மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி சூப்புக்கு வந்து ரெடி பண்ணேன். நம்ம வாங்கின அந்த இன்ஸ்டன்ட் ஹாட்பாட் மிக்ஸ் வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு. என்னென்னா, மேலே வந்து அப்படியே கொழுப்பாக மிதத்துட்டு இருந்தது. நான் அதை வந்து தனியாக எடுத்தேன், இதை காமிக்கிறேன் பாருங்க. மேலே வந்து அப்படியே மிதந்து வந்தது. ஆமாம், அதை வந்து நான் கரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். காட்டுங்க, இது என்ன இது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது. ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது இப்படி கட்டி போச்சு. இது வந்து செகண்டாக எடுத்தேன். இது இன்னும் சூடு இருக்கிறதுனால அது இன்னும் கட்டலை. என்னடா, கொழுப்பா இல்லை சூப்பா தெரியல, அவங்க அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் இது வந்து தெரியல அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டேஞ்சரஸ் தான். இது வந்து சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு, ஆமாம், ஹாட் பாட் இன்ஸ்டன்ஸுக்கு எல்லாம் டேஞ்சரஸ் தான். கரண்டியா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன், அந்த கரண்டிலே அப்படியே அது ஒட்டிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக, இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக மேலோகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அது அவ்வளோ கொழுப்பு இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு காமிச்சப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஓகே, நாங்கள் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சூப் வந்து நாங்கள் பாயில் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். அந்த சூப் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே, இப்படி தான் அது கிடச்சிது. ஸோ ஆக்சுவலி வந்து சூப் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. பட் என்னன்னா, அந்த கொழுப்பு தான் மெயின் பிரச்சனையே. அதாவது நான் பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தேன், நான் அவங்க வந்து ஒரு லேயர் மாதிரி 2 லேயராக இருந்தது. ஒரு லேயர் ஃபுல்லாக அப்படியே இந்த மசாலா, அதை வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி அந்த மசாலா எல்லாம் வந்து அதில் போட்டிருக்காங்க. அது க்ளீனாக தெரிஞ்சது, அந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே அதில் விசிபிளாக இருந்தது. பட் அடியில் இருந்த இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு கொழகொழுப்பு தன்மையாக தான் இருந்தது. அவங்க வந்து அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சைனீஸில் போட்டிருந்ததுனால நம்மளால் அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் அவங்க போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. பார்க்கும்போது அது வந்து ஒரு டால்டா மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அது டால்டாவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அனிமல் ஃபேட்டாக கூட இருக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக அவங்க அதை நைஸாக அதில் போட்டு வைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. பட் டெஃபினெட்லி வந்து இது கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான். இதை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டு இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இந்த சைனீஸ் ப்ராடக்ட் போது நம்மளால் அதில் சைனீஸில் இருக்கும்போது நம்மளாக்கு அதில் கண்டுபிடிக்க முடியாது அவங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணணும். அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் கேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா, இந்த மாதிரி அவங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து சைனீஸ் ஃபுட்டு, கொரியன் ஃபுட்டு, நம்ம வந்து மற்ற கண்ட்ரீஸ் ஃபுட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆசை இருக்குது, விதவிதமான ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம விதவிதமான ஃபுட்டு, நம்ம அதர் கண்ட்ரி ஃபுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நம்மளால் அதை படித்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ அவங்க வந்து இங்கிலீஷில் போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே இதில் இது இது இருக்குது, இது இது நம்மளுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் வந்து மற்ற சில இதிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாப்பனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா சைனீஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் தான் அவங்க வந்து அதில் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய பியூர்லி நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்கன்னு தெரியல, பொறுப்பே இல்லாமல். ஸோ இவ்வளோ கொழுப்பு இருக்கிற ஃபேட்டு இருக்கிறத வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான அதர் கண்ட்ரீஸ் ஃபுட்டை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் யோசித்து ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க, அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிடலாமா வேண்டாமான்னு பார்த்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். சீக்கிரமே நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பாய்.